ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏலக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த பார்க்குறதுக்கு சின்ன சிறுசாக இருந்தாலும் கூட இதனுடைய நன்மைகள் வந்து ரொம்ப பெரியதுங்க. இந்த ஏலக்காயில் நிறைய நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்குது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுற பிரச்சனை அது கண் பார்வை குறைபாடு தாங்க. இப்போ இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட வந்து கண்ணாடி போடுறத நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துக்கள் குறைபாடு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். இப்போலாம் பொழுதனைக்கு வந்து பிள்ளைங்க வந்து டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, சிஸ்டம் முன்னாடி இருக்கிறது, அந்த மாதிரி கூட வந்து காரணங்கள் இருக்கலாங்க. ஆனால் வந்து நம்ம இதுக்கு சரியான நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோங்க. இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்குங்க. அதே மாதிரி கண்ணாடி போடணுன்ற அவசியமே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு வந்து தெளிவான பார்வையை கொடுக்கக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோங்க. அதுக்கு ஏலக்காயை வந்து பயன்படுத்த போகிறோம். எல்லார் வீட்டிலையுமே வந்து அதிகமாக பயன்படுத்துவோம். டீ போடும்போது, ஸ்வீட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த ஏலக்காயை. இந்த ஏலக்காயில் பார்த்திங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது நம்ம உடம்பு ஆரோக்கியத்தையுமே வந்து மேம்படுத்துவோம். ஏலக்காயை இந்த மெத்தடில் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதிகமான நன்மைகள் வந்து கிடைக்கும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு ஏலக்காயை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்கிருங்க. அதுக்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணி, அதாவது வெதுவெதுப்பான தண்ணியை வந்து குடிங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு மலம் வெளியேறிடுங்க. இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வந்து நல்லாவே வந்து தீர்த்து வைக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. அப்புறம் டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் மென்று சாப்பிட்றதுனால இதய சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து வராதுங்க. இதய துடிப்பையுமே வந்து சீராக்கக்கூடியது இந்த ஏலக்காய். அதே மாதிரி பிபி நார்மலாக வைக்கிறதுக்குமே வந்து இது உதவக்கூடியதுங்க இந்த ஏலக்காய். நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து உங்களுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா, டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதோட நாட்டு சக்கரை சேர்த்து குடித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனுமியா அப்படின்ற பிரச்சனையே வந்து வராதுங்க. ரத்த சுகை பிரச்சனையே வந்து வராத அந்த அளவுக்கு வந்து ரத்தத்தை வந்து நல்ல விருத்தியாக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. ஏலக்காயை நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றமே வந்து இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுனால பல்லுகளுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஈறுகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஏலக்காய்ங்க. உங்களுக்கு தொண்டை புண், தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ரெண்டு ஏலக்காயை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா தொண்டை புண், தொண்டை கரகரப்பு வந்து சரியாயிருங்க. அதே மாதிரி டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை மென்று சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல உள்ள கெட்ட கிருமிகளை அழித்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க. உங்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. ரெண்டே ரெண்டு ஏலக்காவை இடித்து உள்ள விதை வந்து கருப்பு கலரில் இருக்குது அந்த விதையை மட்டும் எடுத்துக்கோங்க. தேனில் நல்லா கலந்து நாக்கில் படுற மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 15 நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே நல்லது. இந்த ஏலக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்ணுக்கு வந்து எக்ஸசைஸுமே வந்து கொடுக்கணுங்க. அதாவது கருவிலியை வந்து மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கண்கள் முழுவதும் கருவிழி வந்து சுற்றி வர மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை வந்து பண்ணுங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இதோட நீங்கள் இந்த ரெமடியுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராதுங்க. அதோட தெளிவான கண் பார்வையுமே இருக்குங்க. இந்த ஏலக்காயில் அற்புதமான நன்மைகள் இருக்குதுங்க. நீங்களும் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல்ஸ் மெலன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.